எஸ்டர்டே மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக வந்து ஒன்றும் மொமெண்டம் இல்லாமல் சைடேஸ் மார்க்கெட்டாக இருக்குதுன்னு சொன்னோம். ஸோ எஸ்டர்டே மார்க்கெட் மூமெண்ட்டோடைய ஹை அண்ட் லோ ட்ரா பண்ணி பார்த்து கூட பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் தான் இருந்துச்சு எஸ்டர்டே மார்க்கெட்டு. இன்றைக்கி எஸ்டர்டே மார்க்கெட் ரேஞ்சுக்குள்ளே வந்து இன்றைக்கோட மார்க்கெட் ரேஞ்ச் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கோட ரேஞ்சை ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அதை விட கம்மியால் ட்ரேடிங் நடந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெறும் 60 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து நிஃப்டி கம்ப்ளீட்டாகவே ட்ரேட் ஆகியிருந்திருக்கு. சேம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான். ஸோ எஸ்டர்டே இங்கே ஓப்பனிங் இங்கே, சாரி எஸ்டர்டேவோட ஹை இங்கே, லோ இங்கே இருக்குது. பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கோட கம்ப்ளீட் மார்க்கெட்டும் எஸ்டர்டேஸோடைய ஹை அண்ட் லோக்குள்ளே முடிஞ்சிருக்கு. ஸோ பாஸ்ட் 2 டேஸாக கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் வந்து இன்றைக்கி ஃப்ளாட்டாக வந்ததுக்கான மெயின் ரீசனாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி ஃப்ளாட்டாக வந்ததுக்கான மெயின் ரீசன் எஸ்டர்டே நைட் யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடே அப்படிங்கிறதுனால பெருசாக குளோபல் மார்க்கெட்டில் எந்த ஒரு நியூஸும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டொமஸ்டிக் நியூஸ் நல்லாவே இருக்குது. ஸோ நிஃப்டி ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதை கம்பேர் பண்ணக்குள்ள ஐடி அதை விட ஸ்ட்ராங்காக இருக்குது. பிகாஸ் ஐடி இப்போ தான் பிரேக் அவுட் கொடுத்துச்சு, இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பிரேக் பண்ணனால. ஸோ ஐடி சப்போர்ட் பண்ணதுனால தான் நிஃப்டி பார்த்திங்கன்னா கீழே எழுகாமல் அப்பர் ரேஞ்சிலே வந்து கன்சல்ட் ஆகிட்டுருக்கு. வேறஸ் பேங்க் நிஃப்டி கீழே போகணும்னு தான் வந்து ரெண்டு நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரிங்கிறதுனால ஃபின் நிஃப்டி மார்க்கெட் கீழே போக முடியல. பிகாஸ் எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால பிக் பிளேயர்ஸ் பொசிஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ உடனே சேஞ்ச் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எதில் அதிகமாக ப்ராஃபிட் வரும்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மீட்டிங்கில் தான் வரும். ஸோ அதனால் அவங்க ஃபுல்லாகவே மார்க்கெட் இன்றைக்கி ஒரு ஃப்ளாட்டாக சைடேஸில் கொண்டு போயிட்டு ப்ரீமியம்லாம் எரோஷன் பண்ணிட்டு அதிலே நல்லா ப்ராஃபிட் பண்ணி டேவை ஒரு ஃப்ளாட் டேவாக முடிச்சிட்டாங்க. அண்ட் தென் ஐடி செக்டர் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டில் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று மேலே ஸ்ட்ராங்காகவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஐடி மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணதுனால நிஃப்டியும் பார்த்திங்கன்னா என்ன தான் மார்க்கெட் வந்து ஃபினான்ஷியல் செக்டர் பேங்கிங் செக்டர்லாம் கீழே போக ட்ரை பண்ணாலும் ஐடி நிஃப்டியை சப்போர்ட் பண்ணதுனால ஓரளவுக்கு நிலச்சி இருந்த இடத்துல நிற்கிது. அண்ட் தென் ஸோ பேங்கிங் செக்டர் பேங்க் நிஃப்டி, ஸோ நம்மளுடைய லோக்கல் டெம்ப்ள்னு சொல்லுவாங்க. ஸோ நீ என்றைக்கு இந்த கேங் விட்டு வெளியே போறியா அன்றைக்கி தான் உருப்புடனு அதே சீனாவே தான் எங்கேயும். ஸோ இங்கே நம்ம ஏற்கனவே ஒரு இம்பார்ட்டண்டான ஜோன் மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த இம்பார்ட்டண்டான ஜோனில் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா மல்டிபிள் டைம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு. இப்போ அந்த லெவலில் என்ன ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகுது. எப்போல்லாம் இந்த லெவலை தாண்டி மார்க்கெட் போதோ, ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் போச்சு, மறுபடியும் கீழே அட்ராக்ட் ஆகிடுச்சு, மறுபடியும் அட்ராக்ட் ஆகிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு அட்ராக்ட் ஆச்சு, மேலே போச்சு, மறுபடியும் அட்ராக்ட் ஆச்சு. ஸோ மேலே இருந்தால் தான் அட்ராக்ட் ஆகுதுன்னு பார்த்தா பிரேக் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறமும் அட்ராக்ட் ஆகுது. ஸோ இந்த லெவல் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த லெவலை தாண்டி கொஞ்சம் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் தூரம் போய் சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆனதுக்கு அப்புறம் தான் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஒழுங்காக ட்ரேட் பண்ணணும். அண்ட்ல சார் அண்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஏன் ஒழுங்கான்னு சொல்கிறேன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா மேலே போக விரும்புது, வேற பேங்க் நிஃப்டி கீழே வர விரும்புது. ஸோ ரெண்டு பேருமே ட்வின்ஸ் மாதிரி நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், ரெண்டு பேரும் சேம் டைரெக்ஷனில் போனால் மட்டும்தான் ஆப்ஷன் பையர்ஸால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆளுக்கு ஒரு டைரெக்ஷனில் போக நினச்சாங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸ் ட்ரேட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் தென் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது, டொமஸ்டிக் யூஸ் எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. இந்த ஃபினான்ஷியல் செக்டர் பேங்கிங் செக்டர் ரெண்டு பேர்த்து மேலேயும் கண்டு வச்சுங்க. ஸோ அவங்களும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக புல்லிஷாக மேலே மூவ் ஆகும். அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி தேர்ஸ்டே தான் வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ இன்னும் வந்து தேர்ஸ்டேவே வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டு பேருமே எக்ஸ்பைரி நடக்கும்னு நினைக்காதீங்க. ஸோ எக்ஸ்பைரியெலாம் மாற்றியாச்சு, ஏற்கனவே நம்ம டைம் சேனலில் அதுக்கான அப்டேட்ஸும் கொடுத்தாச்சு. அண்ட் தென் நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் வீக் ஆஃப் அதாவது வெனஸ்டேயில் வந்து ஃபஸ்ட் வீக்கில் எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டி நடக்குது. ஸோ எப்படி ட்ரேட் ஆகுங்கிறத பார்க்கலாம். பட் வாலடிலிட்டியை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடியும் சந்திப்போம். மகிழ்ச்சி.